வேசி மார்க்கத்தாரும் விக்கிர ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் மத வெறியரும் காம வெறியரும் கெட்ட வார்த்தைகளை பேசுகிறவரும் கொள்ளைக்காரர்களும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று வேதம் நிச்சயமாக சொல்கிறது. அப்படியானால் இவர்கள் செல்லும் இடம் எங்கே? இயேசுவை நம்பாதவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் அருவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூரியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் தேவனை வழிபடாமல் மற்றவர்களுக்கு ஆராதனை செய்கிறவர்களும் பொய்யர் அனைவரும் உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் சொல்லாதவர்கள் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே நரகத்திலே பங்கடைவார்கள் என்று வேதம் சொல்கிறது. வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, ஜீவ புத்தகத்திலே பெயர் எழுதப்படாதவனாக காணப்படுகிறவன் எவனோ அவன் அக்னி கடலிலே நரகத்திலே தடப்படுவான் என்று சொல்லுகிறது. அங்கே அந்த நரகத்திலே அவர்களுடைய புழு சாகாமலும் அக்னி அணையாமலும் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே அவர்களுக்கு அழுகையும். எப்படி அப்படி பண்ணுவீங்க அப்பா? வரிச்சுவான் வரிச்சுதான் இல்லையா? எப்படி நீங்க மதம் மாற்றம் பண்ணுவீங்க? புக்கு ஒண்ணு கையில கொடுக்குறீங்க, குழந்தைங்களுக்கு இது பண்றீங்க, யார கேட்டு பண்றீங்க? இப்படி இப்ப ஊர் பிள்ளை கிருஷ்ணாக்கி நீங்க என்ன பண்ண போறீங்க? எப்படி அப்படி பண்ணுவீங்க நீங்க? அப்புறம் இத்தனை பேர் ஒரு குழந்தைங்க மேல வச்சு ஜபம் பண்றீங்க, இப்ப நான் சந்தனமும் குங்குமம் தர வச்சுக்கங்களா பாப்பா? சார் இருங்க, இப்ப போலீஸ் வருவாங்க, பேசிட்டு போங்க. எங்க போறீங்க? இங்கதான் வர சொல்றேன். இருங்க சார், இங்கதான் நிப்பீங்க? அவ்வளவு தைரியம் ஆயிடுச்சுல உங்களுக்கு? தெருவில் மைக் வச்சு பேசக்கூடாது, தெரியாது. ரூல்ஸே போட்டாங்களே சார், கையில ஒரு பேம்ப்ளெட்டு, எல்லாரையும் மத மாற்றம் பண்ணிக்கிட்டு பண்ணிட்டீங்களா இல்லையா? வர்ற ஐயா சார், அவர் சொல்றாரு இந்து மக்கள் கட்சி, நீங்க அதனாலதான் இப்படி பண்றீங்களா? நாங்க இல்லைன்னா நீங்க எப்படி? அப்புறம் எங்க வீட்டு குழந்தைங்க மேல வச்சு இது பண்றீங்க, எதுக்கு பண்றீங்க? சார் வர இருங்க இருங்க, எதுக்கு போறீங்க? இருங்க, வராங்கல்ல. அப்படிலாம் இல்லங்க. எப்படி சார்? எப்படி ஊருக்குள்ள ஒரு அதான் நீ பறிந்துட்டு இருக்குறீங்களா? பாத்துட்டு போயிடுங்க. இருங்க, ரெண்டு நிமிஷம் இருங்க. அதான் அமீர்ல இருக்கிற சின்ன குழந்தைங்க மேல தலையில கை வச்சுக்கின்னு பிசினா மாற மயிரா மாறினா வீட்டாண்ட கை வைக்கிறாங்க குழந்தைங்க மேல. உன் யாரு இருக்குது? நீ ஏற்கனவே பாத்துல யாரு சச்சுக்கு வராங்களா? ரேப் பண்ணிடுற இங்க வந்து ரேப் பண்ண மாட்டேன்னா நிச்சயம். பெருமாள் கோயிலுக்கு பக்கத்துலயே வச்சு பண்றாங்க சார், தப்பு இல்ல சார். அது என்ன சொல்லியாவது வந்து சார்?